ஊடகங்களையும் ஒடுக்கினால் என்ன செய்வது? கண்ணீருடன் கதறியழுத தாயார். மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய அமெரிக்க தூதுவர். அவசரமாக கூடும் நாடாளுமன்றம், சனியும் ஞாயிறும் சபையை நடத்துவதற்கு தீர்மானம். ஹம்பலாங்குடி பகுதியில் துப்பாக்கி பிரயோகம், முச்சக்கர வண்டி சாரதி பலி. கனடா பிரதமர், கனடா தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரின் உருவப்பொம்மைகள் எரிப்பு, வவுனியாவில் கவனயீர்ப்பு போராட்டம். போலீசாரிடமிருந்து தப்பிய ஓட்டோ சாரதி ரயில் முன் பாய்ந்து உயிர் மாய்ப்பு. வவுனியா தோணிகள் கிராமத்தில் உதவி திட்டத்தின் போது முறைகேடு, மக்கள் போராட்டம். புங்குடிதீவின் மலரும் நினைவுகள் டின்னர் நைட், இந்திய கலைஞர்களின் கலகலப்பான நிகழ்ச்சிகளுடன் வரும் 26/6/2023 அன்று செல்வா பலஸ் மண்டபத்தில் ஒன்று கூட தயாராகுங்கள். காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகளை மீட்டு தருமாறும் சர்வதேசத்திடம் ஜாசகம் பெறுவது போன்று பிச்சை கேட்டு நிற்பதாக யாழ் மாவட்டத்தின் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தின் உபதலவி மேரி ரஞ்சனி கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இவ்வாறு கண்ணீருடன் கோரிக்கை விடுத்திருந்தார். இலங்கையில் நீதி கிடைக்காத நிலையிலேயே சர்வதேசத்திடம் வேண்டி நிற்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜெனிவாவில் 53வது தொடர் கூட்டம் நடந்து கொண்டு இம்முறை ஆதங்களுக்கு ஒரு நீதியான நீதி கிடைக்க வேண்டும் என்று கேட்டு நிற்கிறேன். தயவுசு எங்கிட்ட கண்ணீர் ஏறெடுத்து பாருங்க. இந்த நாட்டில் நீதி கிடைக்காதபடியா தான் நான் சர்வதேசத்தையே நாங்கள் நாடிக்குவேன். நாங்கள் எங்கட உறவுகளை இழந்து ரோட்டுகளையே இப்படியே துன்பப்பட்டு கொண்டு இனியாவது இந்த அரசாங்கத்துக்கு காலதாமனம் கொடுக்காம எங்களுக்கு ஒரு நீதியான தீர்வை இங்கே ஐநா பெற்றுத்தர வேண்டும். உங்களை கையெடுத்து கும்புறோம். உங்கள்கிட்ட பிச்சை கேட்கணுமா போல நான் கேட்குறேன். எங்களுக்கு நீதியான நீதியை தர விட வேண்டும். ஐநாவே எங்களை ஒருக்க திரும்பி பாருங்க. எங்கட கண்ணீரை ஏறெடுத்து பாருங்க. எங்களுக்காக இந்த ஊடகங்கள்லாம் எங்களுக்கு பறந்து பேசுறான். இந்த ஊடகத்தை கூடி அவங்க ஒடுக்க போடுறாங்க. இந்த ஊடகம் ஒடுக்கி நான் எங்கட குறவிலையே நசிப்பட்டு இந்த ஊடகத்தில் இருக்கிற குறவுற்றங்களை குறைக்க கூடாது. சரியான நீதியும் நேர்மையான நீதி வழங்க வேண்டும். கடவுள் நீதி வழங்க வேண்டும் என்று தான் நாங்கள் கேட்டு நிற்கிறோம். ஊடகங்களுக்கு எந்தவித பாதிப்பு இல்லாமல், அவங்களுக்கு எந்த ஒரு உயிர் அச்சுறுத்தல் இல்லாமல் அவங்க நீதியான முறையில் இந்த ஊடகங்கள் நழிநடத்த வேண்டும் என்று தான் நான் கேட்டு நிற்கிறேன். ஏன்னா இன்றைக்கு எங்கள்கிட்ட செய்தி முழுக்க சர்வதேசத்துக்கோ இல்லை அரசாங்கத்துக்கோ போய் செய்கிறதுக்கு முதல் காரணம் தான் ஊடகம். எந்த ஊடகம் என்றாலும் அவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அவர்களை ஐநாவில் கூட நான் கேட்டு நிற்கிறேன். அவங்களை கூட நீங்க ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டு நிற்கிறேன். நன்றி, வணக்கம். நாடாளுமன்ற அமர்வுகள் அடுத்த வாரம் சனி மற்றும் ஞாயிறு ஆகிய தினங்களிலும் நடத்துவதற்கு ஆராயப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் பிரகாரம் உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு தொடர்பான நிதி விதிமுறைகளை அங்கீகரித்துக் கொள்வதற்காக அடுத்த வாரம் அவசரமாக நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு அழைப்பு விடுக்கப்படவுள்ளது. உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பின் கீழ் உள்நாட்டில் விற்கப்படுகின்ற சுமார் $36 பில்லியன் மதிப்புள்ள பிணை முறிகள் மற்றும் உண்டியல்கள் தொடர்பான கடனின் ஒரு பகுதி மறுசீரமைக்கப்படும் என்றும் அறியப்படுகின்றது. மேலும் சில அரச வங்கிகள் மற்றும் விசேட நிதியங்களால் கொள்வனவு செய்யப்பட்ட பத்திரங்கள் மற்றும் பில்கள் ஆகியவற்றின் வட்டியை குறைக்கவோ அல்லது கடன் காலத்தை நீடிக்கவோ வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விதிமுறைகளை மதிசபா ஒப்புதல் பெற அவசர மதிசபா கூட்டம் கூட்டப்படவுள்ளது. அத்துடன் மத்திய வங்கியின் சுதந்திர சட்டத்தை நிறைவேற்ற அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது. இந்த கட்டளை மற்றும் ஒழுங்குமுறைகள் ஜூலை மாதத்திற்கு முன்னர் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு அறிவித்துள்ளது. இலங்கையின் பழமையான பங்காளியாக அமெரிக்கா இருப்பதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் வலுவாக இருப்பதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜோலிசங் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். அமெரிக்காவின் 247வது சுதந்திர பிரகடனம் மற்றும் 75வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் நேற்று கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வில் வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ட்ரி கலந்து கொண்டார். இதன்போது அமெரிக்க தூதுவர் இவ்வாறு மகிழ்ச்சி வெளியிட்டிருந்தார். கடந்த வருடம் மட்டும் இலங்கை பொருளாதார நெருக்கடியின் மத்தியில் இருந்தது. விவசாயிகளுக்கு வழங்கப்படுகின்ற உரங்கள் முதல் சிறு வர்த்தகர்களுக்கான நிதி உதவியை அமெரிக்கா வழங்கியது. அத்துடன் அமெரிக்க அரசாங்கம் $270 மில்லியன் மேலதிகமாக உதவியாக வழங்கியுள்ளது. 2022 மட்டும் $3.3 பில்லியன் மதிப்புள்ள ஏற்றுமதியுடன் இலங்கையின் மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தையாக அமெரிக்கா உள்ளது. மேலும் கடந்த வருடம் 3000 மாணவர்கள் கல்விக்காக அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டதுடன் இலங்கையின் திறமையான மாணவர்களின் விருப்பத் தேர்வாக அமெரிக்கா மாறியுள்ளதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜோலிசங் குறிப்பிட்டுள்ளார். ஹம்பலாங்குடை பகுதியில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் இதனை தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தில் முச்சக்கர வண்டி சாரதியொருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.
போலீசாரிடமிருந்து தப்பியோடிய ஓட்டோ சாரதி சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். காலி கராப்பட்டி பிரதேசத்தில் உத்தரவை மீறி சென்ற ஓட்டோ மீது போலீசார் அண்மையில் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருந்தனர். அந்த ஓட்டோவின் சாரதி நேற்று காலை வியதிகம பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றுக்கு அருகில் ரயிலில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார் என்று போலீசார் தெரிவித்தனர். காலையிலிருந்து மருதானை நோக்கி பயணித்த ரயில் தலையை வைத்து அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்றும் போலீசார் குறிப்பிட்டனர். குறித்த நபர் 31 வயதுடையவர் என்றும் கபுகல வக்வல பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் ஸ்ரேஷ்ட போலீஸ் அத்திஜகர் சட்டத்திரண்டி நிகால் தத்துவ ஊடகங்களிடம் தெரிவித்தார். கடந்த 22 காலி கராப்பட்டிய பிரதேசத்தில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியிருந்தது. உத்தரவை மீறி சென்ற ஓட்டோ மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் என்று போலீசார் தெரிவித்திருந்தனர். எவ்வாறாயினும் ஓட்டோவில் இருவர் அதிலிருந்து தப்பி சென்றிருந்தனர். அதன்போது தப்பி சென்ற ஓட்டோவின் சாரதியை இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டார் என்றும் போலீசார் தெரிவித்தனர். ஹம்மாந்தோட்டை துறைமுக போலீசாரால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஒருவர் நேற்று தவறான முடிவெடுத்து தனது உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார். சிறுவர் துஷ்பிரயோக குற்றச்சாட்டு தொடர்பில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஹம்மாந்தோட்டை மிரிஞ்சவில் பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடைய ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். ஆல்ட்ராபியூர் வாட்டர் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் சகலவிதமான நீர் சுத்திகரிப்பு இயந்திரங்களின் நேரடி இறக்குமதியாளர். நாவலர் வீதி, ஜான்பாடம், 0414-19-66-66-0. அவிசாவளை குருகல்ல பகுதியில் உள்ள விடுதியொன்றில் 12 இளைஞர்கள் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டனர். சீதாவாக்கை ஸ்ரேஷ்ட போலீஸ் அத்திஜருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் 25 மேற்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்களின் பங்கு பெற்றதுடன் அவர்களை கைது செய்வதற்கான சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. குறித்த விடுதியின் உரிமையாளர் பேஸ்புக் ஊடாக இந்த ஒன்று கூடலை ஏற்பாடு செய்திருந்தமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்களிடமிருந்து கஞ்சா போதைப்பொருள், விடுதி உரிமையாளரிடமிருந்து ஹாசிஸ் போதைப்பொருள் மற்றும் 22 மதுபான போத்தல்களும் மீட்கப்பட்டன. திருகோணமலை நகரில் உள்ள மான்களின் எண்ணிக்கை கணக்கெடுக்கும் செயற்பாடு நேற்று ஆரம்பிக்கப்பட்டது. கிழக்கு மாகாண சுற்றுலா திணைக்களத்தின் அனுசரணையுடன் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. திருகோணமலை நகர சபையையும் பட்டமும் சூழலும் பிரதேசம் இணைந்து திருகோணமலை நகரில் உள்ள மான்களின் எண்ணிக்கை கணக்கெடுக்கும் செயற்திட்டத்தை ஆரம்பித்து வைத்தனர். இந்த செயற்திட்டத்தில் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான், கிழக்கு மாகாண சுற்றுலா திணைக்களத்தின் தலைவர், திருகோணமலை நகரசபை செயலாளர், திருகோணமலை பிரதேச செயலாளர், அரச உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது திருகோணமலையில் 20 மேற்பட்ட மான்கள் பிளாஸ்டிக் கழிவுகளை உண்டு உயிரிழந்துள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தெரிவித்தார். மான்களின் பாதுகாப்பு, உணவு போன்ற விடயங்களை கவனிக்க குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும், எதிர்வரும் காலங்களில் அதிகமான மான்களை கொண்ட இடமாக திருகோணமலை திகழும் என்றும் கிழக்கு மாகாண ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் கைது செய்யப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி மண்டபம் மீனவர்கள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ராமநாதபுரம் மண்டபம் வடக்கு கடல் பகுதியிலிருந்து 405 விசைப்படகுகளில் 1600 மேற்பட்ட மீனவர்கள் கடந்த 21 காலை மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். அன்று நள்ளிரவு இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி நெடுந்தீவு அருகே கடற்தொழிலில் ஈடுபட்ட 22 இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். மீன்பிடி தடைக்காலம் நீக்கப்பட்ட முதல் வாரத்தில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக மீனவர்கள் கைது செய்யப்பட்டமை கவலையளிப்பதாக தமிழக மீனவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி 300 மேற்பட்ட விசைப்படகுகள் நங்கூரமிடப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கச்சத்தீவு ஒப்பந்தத்தை ரத்து செய்ய நீதிமன்ற அதிகாரமில்லை என்று இந்திய நீதிமன்றம் அறிவித்துள்ளது. கச்சத்தீவு ஒப்பந்தத்தை ரத்து செய்யுமாறு சென்னை மீனவர் நலன் சங்கம் உயர் நீதிமன்ற கிளையில் தாக்கல் செய்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போதே தலைமை நீதிபதி இதனை அறிவித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்தியா இலங்கை இடையிலான 1974 ஆண்டின் கச்சத்தீவு ஒப்பந்தத்தை ரத்து செய்ய நீதிமன்றத்திற்கு அதிகாரமில்லை என்று நீதிபதிகள் இதன்போது குறிப்பிட்டுள்ளனர். இந்த மனு மீதான விசாரணை எதிர்வரும் 7 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வவுனியாவில் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மற்றும் கனடா நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரி ஆனந்த சங்கரி ஆகியோரின் உருவப்பொம்மைகள் எரிக்கப்பட்டு கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சிங்கள, தமிழ் மற்றும் முஸ்லிம் தேசிய ஒற்றுமைக்கான இயக்கத்தின் ஏற்பாட்டில் குறித்த போராட்டம் வவுனியா பழைய பேருந்து நிலையம் முன்பாக நேற்று மதியம் இடம்பெற்றது. கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மற்றும் கனடா நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரி ஆனந்த சங்கரி ஆகியோரின் உருவப்பொம்மைகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் பயங்கரவாதம் எங்களுக்கு வேண்டாம், ஜஸ்டின் ட்ரூடோ இதை கேள், உங்களுடைய சுதந்திரத்தினை எங்களுக்குத்தான், படுகொலை எங்கே நடந்தது போன்ற பல்வேறு பதாதைகள் தாங்கி வாரும் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். இறுதியில் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மற்றும் கனடா நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரி ஆனந்த சங்கரி ஆகியோரின் உருவப்பொம்மைகளுடன் வீதியில் போடப்பட்டு எரிக்கப்பட்டன. இந்த போராட்டத்தில் தமிழ், முஸ்லிம், சிங்கள இனத்தைச் சேர்ந்த 30 மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
இந்தியாவின் புதுடெல்லியில் கடந்த 18ஆம் தேதி நடைபெற்ற சர்வதேச சாம்பியன்ஷிப் கராத்தே சுற்று போட்டியில் வெண்கலம் வென்ற மாணவி வரவேற்கும் நிகழ்வு கிளிநொச்சியில் நேற்று இடம்பெற்றது. குறித்த போட்டியில் 12 சர்வதேச நாடுகள் பங்கு பெற்றிருந்தது. இதில் இலங்கை சார்பில் போட்டியிட்ட செல்வி தவராச சானுஜா வெண்கல பதக்கத்தினை வென்று கொடுத்துள்ளார். குறித்த மாணவி கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரனிடம் ஆசிரியை பெற்றதுடன் தொடர்ந்தும் மகாதேவ ஆச்சிரமம் ஒன்றில் கௌரவப் நிகழ்வு நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் இளவாலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெரியவளான் பகுதியில் மின்சாரம் தாக்கி 60 வயதுடைய பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். வீட்டில் உள்ளவர்கள் வெளியே சென்ற நிலையில் குறித்த பெண் தண்ணீர் இறைப்பதற்கு மோட்டாரை இயக்க முற்பட்ட போது இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது. அவரது சடலம் பிரேத பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. செந்தில்நாதன் செந்தமிழ் செல்வி என்ற பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உதவி திட்டத் தெரிவில் வறிய குடும்பங்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக வவுனியா தோணிக்கல் மக்கள் தெரிவித்துள்ளனர். வவுனியா தோணிக்கல் கிராம சேவையாளர் பிரிவில் நலன்புரி உதவி திட்ட கொடுப்பினவு தெரிவில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாகவும் இருநேரம் மட்டும் உணவு உண்டு வாழும் குடும்பங்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் கிராம மக்கள் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் எமது கிராமத்தில் உள்ள பாதிக்கப்பட்டவர்களின் 70% பெயர்கள் உள்வாங்கப்படவில்லை, மேலும் வெளிநாடுகளில் இருப்போர் வசதியானவர்களுக்கே கொடுப்பினவர்களின் பெயர் பட்டியல் வந்துள்ளன. இதனை கேட்க சென்றால் கிராம சேவையாளர்கள் அபிவிருத்தி உத்தியோகர்கள் என்று பலரும் அசண்டையின் பதிலளிப்பதுடன் எமது நியாயமான கோரிக்கைகளை செவிமடுப்பதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள சமூகம் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.